நாம என்ன பண்ண போறோம் அப்படினா டவர்ல இருந்து வரக்கூடிய BSNL டவர்ல இருந்து வரக்கூடிய பேண்ட் சிக்னலை கட் பண்ண போறோம் கட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து சுவிட்ச் ஆகுதா எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம் வணக்கம் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ரீசன்ட்டா ஐபிடிவில லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருந்தது மேலும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி தன்னுடைய பேண்ட்வித் பிஎஸ்என்எல் பேண்ட்வித் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஸ்டாண்ட்பை சிக்னல் இன்டர்நெட் பேஸ் பண்ணி ரெடி பண்ணி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி நடைமுறைப்படுத்தின கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் ஹச்டி பாக்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க எப்போ ஹச்டி பாக்ஸ் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் பர்ச்சேசிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அது இன்னும் சிஸ்டத்தில் சர்வரில் வந்து அப்டேட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஸ்டாண்ட்பை சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே ஒரு கண்ட்ரோல் ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி டாக்டிவில இருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் ரூமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மெயின் பேண்ட்வித் சிக்னல் கட் ஆச்சு அப்படின்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி 30-60 சேனல் வரைக்கும் பேக்கப்பாக ரன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து ரோல் அவுட் பண்ணிட்டுருக்காங்க இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல இருக்கிற இன்டர்நெட்டோடைய ஸ்பீடை பொறுத்து நம்ம எவ்வளோ சேனல்ஸ் வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு 50 MBPS ஸ்பீடு தான் இந்த இடத்துல இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து தேவையான சேனல்ஸ் மட்டும் சன் டிவி கேடி அப்படின்னு சொல்லி 4-5 சேனல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை என்கிட்ட 200 MBPS ஸ்பீடு இந்த இடத்துல இருக்குது நெட் அப்படின்னா 60 சேனல் வரைக்குமே நம்ம வந்து இடத்துல எடுத்துக்கலாம் இதெல்லாம் எப்படிங்கிறது தான் இந்த இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கண்ட்ரோல் ரூமில் இருக்கும் இந்த இடத்துல வந்து பேண்ட்வித் சிக்னல் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு எப்பயுமே ஒரு பேண்ட்வித் சிக்னல் வந்து இந்த இடத்துல வந்து சுவிட்சுக்கு போயிடும் இந்த சிக்னல் வந்து கட் ஆச்சு அப்படின்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி இன்னொரு சிக்னல் வந்து ரன் ஆகும் இந்த இடத்துல கண்ட்ரோல் ரூமில் ஒரு 10 dB டிரான்ஸ்மீட்டர் இங்கே இருக்கிறது வந்து OLT இதுக்கும் இப்போ நாம் சொல்ல போகிற வீடியோக்கும் கேபிள் டிவிக்கும் சம்மந்தம் கிடையாது இது தனி இது இந்த இடத்துல நெட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க அதுக்காக இந்த OLT இந்த ரேக்கில் இருக்குது கீழே இருக்கிறது வந்து குவாமு அது கீழே இருக்கிறது ஸ்விட்சு அது கீழே இருக்கிறது EDFA இப்போ நம்ம பேண்ட்வித் சிக்னல் ஸ்விட்சுக்கு தான் வரும் இந்த இடத்துல ஸ்விட்சுக்கு தான் வரும் இந்த சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி ஒரு சிக்னல் வரும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க இந்த டிவைஸ் பேர் பிளாக் மூன் டிவிபி கோர் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்டிங் கோர் அப்படிங்கிற டிவைஸு DVBC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த டிவைஸில் தான் இன்டர்நெட்டை கொடுத்து நம்ம வந்து லேன் போர்ட்டாக வெளியெடுத்து ஸ்விட்சுக்கு லேன் இன்புட்டாக செகண்டரி இன்புட்டாக கொடுக்குறோம் இந்த டிவைஸில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி இந்த டிவைஸ்க்கு வந்து பவர் கொடுக்கறதுக்கு வந்து டைப் சி கேபிள் டைப் சி போர்ட்டு ரெட் கலர் லைட் எரியும் அடுத்த 2 செகண்ட்லேயே வந்து க்ரீன் கலராக மாறிடும் ஒரு இன்டர்நெட் போர்ட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட்டு HDMI மினி HDMI போர்ட்டு இப்போ இந்த இடத்துல டிவைஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் ஈத்தர்நெட் சிக்னல் இன்டர்நெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும் இதில் இன் மிச்சம் இருக்கிற போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டு லேன் கன்வெர்ட் பண்ணி எடுத்து சுவிட்சு கொடுத்துருக்காங்க இந்த டிவைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு கண்ட்ரோல் ரூமில் மெயின் TACTV கண்ட்ரோல் ரூம் சென்னையில் இருக்கும்ல அதுக்கு என்னென்ன செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் இது எப்படி எங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் TACTV கண்ட்ரோல் ரூமில் ஒவ்வொரு சேனலையுமே வந்து எடுத்து டீகோட் பண்ணி ஸ்கிராம்பிள்டு பண்ணி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு சேனலாக எடுத்து சன் டிவி கே டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலாக எடுத்து டீகோட் பண்ணி அது வந்து ஸ்கிராம்பிள்டு பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ் இருக்கா இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேனல் இது ஃபாக்ஸ் லைஃப் அப்படிங்கிற சேனல் இந்த ஃபாக்ஸ் லைஃப் அப்படிங்கிற சேனலுக்கு இந்த பாக்ஸு காசு கட்டலை அதனால் வரல இதே வந்து வேறு ஒரு சேனல் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா சோனி BBCR இதுக்கு வந்து பேக்கேஜில் இருக்குது அதனால் இந்த சேனல் ஓடுது ஃபாக்ஸ் லைஃப்க்கு காசு கட்டலை அதனால் வரல இந்த பாக்ஸ் நம்பருக்கு இதே காசு கட்டிட்டோம் அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படி ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு யூசருக்குமே அவர்களுடைய டேரிஃபை பொறுத்து நம்ம சேனலில் கொடுக்கக்கூடியது தான் அது வந்து ஸ்கிராம்பிள்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவர்கள் என்ன பேக்கேஜ் பே பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த சேனல்ஸ் வருது கரெக்டாக வரணும் அதுதான் ஸ்கிராம்பிள்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டேட்டாவை ஸ்கிராம்பிள்டு பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க TACTV இருக்குல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர்கிட்ட போயிட்டு என்னுடைய சிக்னல் வந்து தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய நெட்ஒர்க் இருக்குல்ல நான் சொல்கிறதெல்லாம் ட்ராப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரும்பாலும் ஏர்டெல் வோடாஃபோன் டாடா இவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் எடுத்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் BSNL வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் எடுத்திருப்பாங்க இவர்கள் வந்து அந்த ஸ்கிராம்பிள்டு சிக்னல் அதாவது யார் யாருக்கு என்னென்ன சேனல்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஸ்கிராம்பிள்டு சிக்னலை வந்து
பிஎஸ்என்எல் போய் கொடுத்துருவாங்க. பிஎஸ்என்எல் வந்து நியர்பைல இருக்கிற ஒவ்வொரு லொக்கேஷனில் எடுத்துக்கலாம். இப்போ அங்கே சென்னையில் பிஎஸ்என்எல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருக்கேன், நியர்பை பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சிலிருந்து நான் வந்து எடுத்து என்னுடைய இந்த இடத்துல சங்கராபுரத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சியை ஒட்டி நான் வந்து இந்த சிக்னலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். இப்போது செகண்டரி இன்புட்டுக்காக அந்த டேக் டிவி கண்ட்ரோல் ரூம்லேயே, மெயின் கண்ட்ரோல் ரூம்லேயே பிளாக் ரூம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல மெயின் ஹெட்என்லேயே ஒரு சர்வரை ஒன்று பிளேஸ் பண்ணி அந்த சர்வருக்கு இன்புட்டை என்ன சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டவருக்கு ஒரு ஸ்கிராம்பிள்டு சிக்னல் போயிட்டு இருக்குல்ல, அதே சிக்னலை எடுத்து இன்னொரு சிக்னல் எடுத்து பிளாக் மூன் சர்வர் கொடுத்துருவாங்க. எங்கே டாக்டிவி ஹெட்என்ல இருக்கக்கூடிய சர்வருக்கு. அந்த சர்வரோட வேலை என்னன்னா, இன்ட்ராநெட் டேட்டா, அதாவது டாக்டிவியில் டாக்டிவி கண்ட்ரோல் ரூமில் குடம் மூலியமாக வச்சு பிடிச்சி டாக்டிவி பாக்ஸ் கொடுப்பாங்கள, அதுதான் அவர் பிடிச்சி வச்ச சிக்னலை வந்து தன்னுடைய பாக்ஸ் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, தன்னுடைய நெட்ஒர்க்குள்ளே இருக்கிற சிக்னலை மட்டுமே, அதுதான் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னலை எடுத்து இன்டர்நெட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த பிளாக் மூன் சாஃப்ட் சர்வருடைய வேலை, அங்கே இருக்கக்கூடிய சர்வருடைய வேலை. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே பிளாக் மூன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு டிவைஸை கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல் ரூமுமே எங்கெங்கே பேக்கப் வேணுமோ அந்த பேக்கப் வேணுதில் இன்னொரு டிவைஸ் கொடுத்துருவாங்க. அதில் இன்டர்நெட்டை நம்ம கொடுத்து நம்ம அங்கே என்ன டேட்டா நம்ம கொடுத்தோமோ அந்த டேட்டா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அந்த டேட்டா வந்து ஆல்ரெடி ஸ்கிராம்பிள்டு டேட்டா, அதாவது இந்தமாரி யாராருக்கு என்னென்ன சேனல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸ்கிராம்பிள்டு பண்ண டேட்டாவை தான் இங்கே நாம் எடுக்கிறோம். அப்படி ஸ்கிராம்பிள்டு பண்ணாத டேட்டா எடுக்கிறது வந்து தப்பு, ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா செக்யூரிட்டி இல்லாமல் யார் வேணால் எந்த சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஸ்கிராம்பிள்டு டேட்டாவை தான் நாம் இங்கே எடுத்து நம்ம ஸ்விட்சு கொடுக்குறோம். இதில் வந்து மேலும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல லைவாக இதுக்கு நம்ம இன்டர்நெட் லேன் போர்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். நார்மலாக ஒரு ரவுட்டர்லேருந்து எடுத்து ஒரு இன்டர்நெட் லேன் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நார்மலாக ஒரு கஸ்டமர் யூசர் ஸ்பீடு வந்து ஒரு 50 MBPS ஸ்பீடு இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல என்கிட்ட 50 MBPS ஸ்பீடு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிவி சொல்லிட்டு எனக்கு அதுக்கு தகுந்தமாரி சன் டிவி, ஜி தமிழ் இருந்தால் போதும், கேடிவி இருந்தால் போதும், அதுக்குமே சொல்லி வச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்களுடைய பேனலில் இந்த சங்கராபுரம் லொக்கேஷனுக்கு கள்ளக்குறிச்சிக்கு வந்து 4 சேனல் 5 சேனல் மட்டும் கொடுப்பாங்க. இதுவே என்கிட்ட 200 MBPS ஸ்பீட் டேட்டா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம இன்டர்நெட் டேட்டா இருக்குது அப்படின்னா 60 சேனல் வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அந்த 60 சேனலும் என்னென்ன சேனல்னு சொல்லிட்டு நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டவர்லேருந்து வரக்கூடிய பிஎஸ்என்எல் டவர்லேருந்து வரக்கூடிய பேண்ட் சிக்னலை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆகுதா, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2வது சேனல் வந்து சன் டிவி வந்து இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. அப்படியே கிட்ட வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்விட்சு, டாக் டிவி சார்பாக இருக்கக்கூடிய ஸ்விட்சு. இந்த ஸ்விட்சுக்கு பிஎஸ்என்எல் டவர்லேருந்து வரக்கூடிய இன்புட் இது தான். இந்த இன்புட்டை கட் பண்ணால் ஆல்ரெடி இந்த இடத்துல லேண்ட் போர்ட் கன்வெர்ட் ஆகி வருது இல்லை, அதாவது யூஎஸ்பியிலேருந்து லேண்ட் கன்வெர்ட் ஆகி வருது இல்லை, இந்த இடத்துல இந்த சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிக்கும். இது நம்ம வந்து ஜஸ்ட் அன்பிளக் பண்ணாவே போதும். அன்பிளக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல சன் டிவி வந்து ஹேங் ஆகி நின்றுச்சு, ஏன்னா பேண்ட்வித் சிக்னல் என் கையில் இருக்குது. கட் பண்ணிட்டேன், ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும் அப்ராக்சிமேட்டாக. வந்துருச்சு, ஒரு 10 செகண்டு கிட்ட டைம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பஃபருமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து கையில் பாருங்கள் பேண்ட்வித் சிக்னல், டவர்லேருந்து வரக்கூடிய பேண்ட்வித் சிக்னல் கையில் தான் இருக்குது. இங்கே வந்து சேனல்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. எல்லா சேனலுமே வந்து கொடுத்துட மாட்டாங்க, நமக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி ஓடுது, கலைஞர் டிவி ஓடும், முக்கியமான சேனல் ஜீ தமிழ் வரும், டிவி மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சேனல். இந்த சேனல் வந்து வராது, ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான சேனல் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது, தேவையில்லாமல் டேட்டா வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறதுனால. சன்லைஃப் வருது, அதுவும் பாருங்கள் அந்த சேனல் வச்சு அடுத்த ஒரு செகண்ட்லே வந்து படம் வந்துடுது, எந்த ஒரு டிலேயுமே கிடையாது. ஆதித்யா, இப்படி நமக்கு தேவையான முக்கியமான சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போது பாலிமர் டிவி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல், இந்த சேனல் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் இந்த சேனல் வந்து கொடுக்கவே இல்லை, சப்போஸ் என்கிட்ட இந்த இடத்துல இன்டர்நெட் பேண்ட்வித் அதிகமாக இருக்குது, என்கிட்ட 200 MBPS ஸ்பீடு இருக்குது, 500 MBPS ஸ்பீடு இருக்குது அப்படின்னா
எங்கிட்ட வந்து இன்ன சேனல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிவ்ல சொல்லிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து பேனல் வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட சப்போஸ் டேட்டா இந்த இடத்துல ரவுட்டர்ல இருந்து வரக்கூடிய லேண்ட் இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து வெறும் 50 MB ஸ்பீடா இருக்கு, எனக்கு வெறும் சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி மட்டும் ஒன்றா போனா அதுக்கேற்ற மாரியும் நம்ம மேற்கனவே சொல்லிடணும். அதுக்கேற்ற மாரி நமக்கு வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கையில கட்டாயம் இருக்க பேண்ட்வித் சிக்னல் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டிவி ஹெட்என்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். டாக்டிவி ஹெட்என்க்கு இந்த டைமிங்கில் உங்களுடைய பிஎஸ்என்எல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய பேண்ட்வித் சிக்னல் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். திரும்ப நம்ம பேண்ட்வித் சிக்னல் வந்து இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். 10 செகண்ட் டைம் எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து போகக்கூடிய சிக்னல் நம்ம அன்பிளக் பண்ணுங்கள ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்கனெக்ட் ஆகிக்கும். ஏன்னா திருப்பி எப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகணும்ல. அப்போது இது இல்லாதபோது ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆகிக்கும். இந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிக்கும். வந்துருச்சு பேண்ட்வித் சிக்னல் வந்து திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் திரும்பவும் டாக்டிவி ஹெட்என்டுக்கு போயிடும். கட் ஆச்சுனாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன், வந்துருச்சுனாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாலிமர் இன்டர்நெட்லேருந்து ஓடலை, ஸோ பேண்ட்வித்தை கொடுக்குறோம் அம்மி பேண்ட்வித் கொடுத்துட்டோம் வந்துருச்சு. இப்போது பேண்ட்வித்திலிருந்து இந்த சேனல் வந்து ஓடுது, அதனால் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிக்னல் வந்து எதுவும் அன்பிளக் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் இது இன்புட் பண்ணோடனே அந்த சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் சொல்லியிருந்தோம்ல, டிவி மார்க் 24/7 ஆதிவாசி தைலம் அந்தமாரி இந்த சேனலும் வந்துருச்சு. அதாவது பேண்ட்வித்தில் எல்லாமே சேனலுமே வரும், இன்டர்நெட் பேஸ்மெண்ட்டில் செலக்டிவான சேனல்ஸ் மட்டும் வரும். இதுதான் ஒரு ஸ்கிராம்பிள்டு சிக்னலை இன்டர்நெட்லேருந்து இன்டர்நெட்டை மாற்றி இந்த இடத்துல இன்டர்நெட்லேருந்து திருப்பி இன்டர்நெட்டுக்கே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து முழுக்க ஸ்கிராம்பிள்டு டேட்டா அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்கிராம்பிள்டு டேட்டா மட்டும்தான் இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இது வந்து ஒரு செகண்டரி இன்புட்டாக வந்து பல இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பல நெட்ஒர்க்கும் இந்தமாரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்தமாரி செகண்டரி சோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி இன்புட்டை மட்டுமே நம்பி வந்து எந்த ஒரு டெலிகாம் ஃபீல்டையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு அரசு சார்ந்த நிறுவனமும் இந்தமாரி முயற்சி எடுக்கிறது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் டாக்டிவியில் ஹச்டி பாக்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சான். இன்னும் வந்து சில டெக்னாலஜி ப்ரொசீஜர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூடி சீக்கிரத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் டாக்டிவி அரசு சார்ந்த நிறுவனம் இந்தமாரி ஒரு செகண்டரி இன்புட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேபிள் டிவியில் செகண்டரி இன்புட்டுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் யூஸருக்கு இதை காமிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து ஆப்ரேட்டர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ட் யூசர் இப்படி தான் நம்ம டிவி பார்க்குறோமா, நம்மளுக்கு பேக்கப்புக்கு இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேலும் இது போல் பல தகவல்களை, பல டெக்னாலஜி சார்ந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்துக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.